கோவை மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி குறித்து அவதூறு பரப்புவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுக தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். கோவை மண்டலத்தில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு இருக்கும் மக்கள் செல்வாக்கை சீர்குலைக்கும் வகையில் அவர் மீது அவதூறு பரப்பப்படுவதாகவும் இதனை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து செய்தியாளர்களுக்கு போட்டியளித்த அதிமுக தொழில்நுட்ப பிரிவு செயலர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை மண்டலம் அதிமுக கோட்டையாக திகழ்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் இதுபோன்ற அவதூறுகளை பரப்புவதாக குற்றம் சாட்டினார். கோவை மாவட்டம் அப்படிங்கிறது வந்து அஇஅதிமுகவோட கோட்டையா இருக்கு, அசைக்கவே முடியல. ஒரு சட்டமன்ற தொகுதி 30 இதுல பாத்தீங்கன்னா 3 தேர்தலில் சேர்ந்து ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால அங்க உள்ளே வர முடியலன்னு நிறைய விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் நிறைய தரம் தாழ்ந்து செஞ்சதை நம்ம பாஸ்ட்டா பார்த்துருக்கோம். நிறைய விஷயங்கள் தவறான விஷயங்கள் பரப்புனதையும் நம்ம பார்த்துருக்கோம். என்னென்னமோ பண்றாங்க, குட்டிக்கார நடிச்சு பாக்குறாங்க. கோவை மாவட்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியல. தேவையில்லாம ரைடு, தேவையில்லாத பேட்டிகள், தேவையில்லாத பொய்த்தவர்கள் இதை வந்து எங்களோட அமைச்சர் எஸ் பி வேலுமணியன் அவர்கள் மேல வச்சுட்டு இருக்கிறாங்க. திமுக இதுவும் அவர்களோட செயலாக தான் இருக்கும்.